Hello friends, ration shop results இன்னைக்கு திருப்பத்தூர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ வந்து நமக்கு புதன் வியாழன் வெள்ளி சனின்னு 4 நாள் தொடர்ந்து 4 டிஸ்ட்ரிக்ட் விட்டாங்க. அதுக்கு அப்புறம் சண்டே கேப். அதுக்கு அப்புறம் இப்ப மண்டே மார்னிங்கே நமக்கு வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ வந்து திருப்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் மட்டும் தான் வந்து வேகன்சி விட்டுருந்திருக்காங்க. சோ சேல்ஸ்மேன் ரிசல்ட் மட்டும் தான் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க என்ன இதுங்கிறது எல்லாத்தையும் பாத்துருவோம். PDF கிளிக் பண்றேன். திருப்பத்தூர்ல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திருப்பத்தூர் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. சோ அடுத்தடுத்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா டெய்லி வந்துரும். இன்னைக்கே கூட காலையிலே விட்டதுனால மதியமும் ஈவினிங்கும் இன்னும் 2 டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட வரலாம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பிரிவு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சேல்ஸ்மேன் செலெக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ இந்த இங்கிலீஷ்ல கொடுத்துருக்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுலையும் நான் ஏன் படிச்சு காட்டுறேன் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு நமக்கு வேரி ஆகுது. இந்த வித்தல்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷ்னலி செலக்டட் அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு படித்து வச்சுக்கணும். கொடுத்ததே கொடுத்துருந்தாலும் நம்ம தெளிவாக என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். The following list of the candidates professionally selected for the post of salesman in the fair price shops run by cooperative societies under the control of Register of Cooperative Societies. The selection is purely professional. If any documents submitted by the candidates are found invalid, false, those selection will be cancelled. நம்ம எதாவது டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக சப்மிட் பண்ணல அப்படின்னா தான் அவங்க கேன்சல் பண்ணுவேன் அந்த வித்தல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வித்தல்டு எதுவும் வரல. ஸோ மொத்தம் 2 பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர், சீரியல் நம்பர், கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க மொத்தம் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேஜில் 37, செகண்ட் பேஜில் டோட்டலாக வந்து 75 பேர் வந்து சேல்ஸ்மேன் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பத்தூரில் சேல்ஸ்மேனுக்கு 75 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் பியூர்லி ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் ரைட் பெட்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு திஸ் ரெக்யர்மெண்ட் இஃப் எனி ஃபீல்டு பிஃபோர் த ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சூர் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு சொல்லிட்டு 8/9/2023 திருப்பத்தூர்னு டேட் போட்டிருக்காங்க. டேட்டை பாருங்கள். 8/9/2023 அன்றைக்கே இந்த இதை வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணி அதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 8/9/2023 அன்றைக்கே ரிசல்ட் விடணும். ஆனால் நமக்கு 11/9/2023 அன்றைக்கி தான் ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி டிலே ஆகும். ஒவ்வொரு இடத்துல அந்த டேட்டை வந்து அவங்களே ஹைட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நான் ரொம்ப நாள் தள்ளி விடுறதுனால அது தெரியக்கூடாதுன்னு. ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்ட டேட்லேயே விட்டுருப்பாங்க. இது நம்ம ஒவ்வொரு ரிசல்ட்டையும் நம்ம பார்க்குறது தான். ஸோ 8ஆம் தேதி முடிஞ்சு நமக்கு இப்போ 9, 10, 11 3 நாள் ஆயிடுச்சு. அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா 8னா வெள்ளிக்கிழமை, 8 வெள்ளிக்கிழமையே நம்ம வந்து ரிசல்ட் விட்டுருக்கணும். 9, 10, 11 இன்றைக்கி நான் திங்கக்கிழமை விட்டுருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நமக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமை நமக்கு திண்டுக்கல் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அன்றைக்கே வந்துட்டு நமக்கு விட்டுருக்கணும். விடலை. ஸோ பரவாயில்ல இன்றைக்கி விட்டுருக்காங்க. அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே விட்டுடுவாங்க. அதே மாதிரி வந்து விட்ட டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இப்போ கோயம்புத்தூர் ஆகட்டும், திண்டுக்கல் ஆகட்டும், கரூர் ஆகட்டும், ஒரு சிலர் வந்து ப்ரோ என் அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு வந்து தெரில, நான் தொலைச்சிட்டேன், ஆனால் வந்து என் நேம் இருக்குது, என் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி, வாய்ப்பெல்லாம் இல்லை. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தான் நீங்கள் செக் பண்ணணும். அப்ளிகேஷன் தொலைஞ்சிருச்சு அங்கே வச்சேன் ஃபைலில் வச்சனாலும் ஃபோனில் ஏதோ ஒரு இது பண்ணி டிரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா வச்சுருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்கள் அதை போய் பார்த்து எப்படியோ ஒன்று எடுத்து அது நீங்களாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் பேர் இருக்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் வேறையாக இருக்கும், உங்கள் இன்ஷியலும் உங்கள் பேர் அப்படியே இருக்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு இது மந்த்தோ இயரோ வேறு மாதிரி இருக்குனாலும் அது வந்து வேறு யாராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை செக் பண்ணிக்கணும். அதுவும் கரெக்டாக இருந்தால் தான் அப்ளிகேஷன் நம்பர் தான் நமக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே தப்பு நம்ம கிடையாதுன்னு அர்த்தம். அது கரெக்டாக இருந்து வேறு ஏதாவது தப்பாக இருந்தால் அவங்களோட ஃபால்ட்டு. ஸோ மற்றபடி வித்தல்டுன்னு வந்தால் என்னென்ன அடிக்கடி கேட்குறீங்க, வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி. நம்ம டாக்குமெண்ட்ஸ் எதாவது சப்மிட் பண்ணல இன்டர்வியூவில் அப்படின்னா கரெக்டாக கொண்டு போகல அப்படின்னா நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை திரும்ப நம்ம சப்மிட் பண்ணால் தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பத்தூர்லேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ஸ் ரிசல்ட்ஸ் வர நம்ம சேனலில் நான் உடனே நோட்டிஃபை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரிசல்ட்ஸ் வச்சுன்னு போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம TNPSC இனோவேஷன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.